வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் ரஷ்ய ராணுவம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதிலிருந்து திசை திருப்ப அணு ஆயுத தாக்குதல் ஒன்றுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உத்தரவிடுவாரா என்ற சர்ச்சை ஒரு பக்கமாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. அப்படியான நேரத்தில் திடீரென ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கையின்படி அணு ஆயுதங்கள் தற்காப்புக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். அது தவிர வேறு எந்த நோக்கத்துக்காகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ரஷ்யாவின் அணு ஆயுத கொள்கை இடம் கொடுக்கவில்லை. இதனால் ரஷ்யாவின் சொந்த பாதுகாப்புக்கு அணு ஆயுதத்தால் கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு அதை தடுப்பதற்காக அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் தவிர அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் இந்த திட்டமும் ரஷ்யாவுக்கு கிடையாது என கூறப்பட்டுள்ளது. ரஷ்யா திடீரென இப்படி ஒரு தனிநிலை விளக்கம் கொடுத்ததற்கு காரணம் அமெரிக்க ஊடகங்களில் வெளியான ஒரு தகவல்தான். அந்த தகவலை முதலில் வெளியிட்டது நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை, பின்னர் சிஎன்என்னும் கிட்டத்தட்ட அதே தகவலை வெளியிட்டது. அமெரிக்காவின் என்ஐசி எனப்படும் தேசிய உளவுத்துறை கவுன்சில் தயாரித்த ஓர் அறிக்கையை பார்த்தவர்கள் கூறிய தகவல்களின் அடிப்படையில் அந்த செய்தி வெளியிடப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருந்தது. அந்த அறிக்கையில் இருந்த விஷயம், ரஷ்யாவின் பாதுகாப்பு உயர்மட்டத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் உக்ரைனில் நடைபெறும் யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்காக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான அணு ஆயுத தாக்குதல் ஒன்று செய்யலாமா கூடாதா என்று ஆலோசிக்கப்பட்டது என கூறப்பட்டுள்ளது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தார்கள் என்ற விவரம் அந்த அறிக்கையில் கிடையாது. ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கலந்து கொண்டதாகவும் தகவல் கிடையாது. இந்த தகவல்களை மையமாக வைத்து நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட கட்டுரையில் உக்ரைன் யுத்தம் காரணமாக ரஷ்ய ராணுவத்தில் உயர் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட விரக்தி நிலை காரணமாகவே மட்டுப்படுத்தப்பட்ட அணு ஆயுத பயன்பாடு பற்றி அவர்கள் ஆலோசிக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு தொடர்ந்தும் பின்னடைவு அங்கு ஏற்படுவதால் ரஷ்ய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ஏற்பட்டுள்ள விரக்தி ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு அழுத்தம் கொடுக்க வைத்து விடுமோ என்றும் நியூயார்க் டைம்ஸ் கேள்வி எழுப்பியிருந்தது. இங்கு இவர்கள் குறிப்பிடும் என்ஐசியின் உளவு அறிக்கை பகிரங்கமாக வெளியிடப்பட்ட ஒன்றல்ல. அதே நேரத்தில் அது பற்றிய தகவல் வெளியிட்ட இரண்டு ஊடகங்களும் அந்த உளவு அறிக்கையை பார்த்தவர்கள் யார் என்ற விவரத்தையும் வெளியிடவில்லை. ஊடகங்களில் இந்த தகவல் வெளியான பின் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தியாளர் மாநாட்டின் போது இந்த உளவு அறிக்கை தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் கொடுத்த தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி, நீங்கள் குறிப்பிடும் உளவு அறிக்கையை நான் பார்க்கவில்லை, அது தொடர்பாக சொல்வதற்கு என்னிடம் எதுவும் கிடையாது. தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம். அணு ஆயுத பாவனை பற்றி முதலில் பேசியது ரஷ்யா தான். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கிலாவும் அணு ஆயுத பயன்பாடு பற்றி கடந்த காலத்தில் பேசியுள்ளார்கள். அவர்களுடைய அந்த பேச்சு காரணமாகவே நாம் அதில் ஆழ்ந்த கவனம் செலுத்தினோம். தொடர்ந்து உக்ரைன் யுத்தத்தில் அணு ஆயுத பயன்பாடு இருக்குமா என்பது குறித்து நாம் கூர்ந்து கவனித்து வருகின்றோம். எம்மை பொறுத்தவரை ரஷ்ய தரப்பிலிருந்து அணு ஆயுத பயன்பாடு பற்றி பேசப்பட்ட போதிலும் அணு ஆயுதம் ஒன்றை பயன்படுத்துவது தொடர்பான முன்னேற்பாடுகள் எதுவுமே ரஷ்யாவில் செய்யப்படவில்லை. அது தவிர அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இது தொடர்பான மிக தெளிவான விளக்கம் ஒன்றை கூறியுள்ளார். உக்ரைன் யுத்தத்தில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் இப்படியான விளைவுகள் ஏற்படும் என்பது பற்றி ரஷ்ய ஜனாதிபதிக்கு மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இதை இரண்டாவது தரப்பு மூன்றாவது தரப்பு ஊடாக நாம் ரஷ்யாவுக்கு தெரிவிக்கவில்லை. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு நேரடியாகவே இதுதான் அமெரிக்காவின் நிலைப்பாடு. ரஷ்யா அணு ஆயுதம் பயன்படுத்தினால் எமது நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று மிக மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அதன்பின் அணு ஆயுத பயன்பாடு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் நன்றாக புரிந்து கொண்டிருப்பார். எம்மை பொறுத்தவரை இன்றைய சூழ்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அணு ஆயுத பயன்பாட்டுக்கு போக மாட்டார் என்று நாம் கணிப்பிட்டுள்ளோம் என்று கூறினார். இரண்டு அமெரிக்க ஊடகங்களில் வெளியான இந்த தகவல் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சின் ஒரு அறிக்கை மூலம் பதில் கூறும் அளவுக்கு வலுவானதாக இருந்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விஷயம்தான்.